இது வந்து பள்ளிக்கூடங்கள் இனி வளர வேண்டிய காலம். நாம ஒரு 2000 வருஷங்களாக கல்வி இல்லாமே இருந்துட்டோம். இப்பதான் ஒரு 200-300 ஆண்டுகளாக படிக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மக்கள் மத்தியில வளர்ந்துருக்கு. அதுல புதிதாக நம்ம பிள்ளைகள் வந்து வேற்று நாட்டு கல்வியெல்லாம் கத்துக்கிட்டாங்க, தமிழ் மொழியையும் நல்லா கற்றுக்கொள்ளணும். அவங்க அப்படி கற்றுக்கொள்வதற்கு ஆரம்ப நிலை பாடங்கள் இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்கள். இந்த முன்னாடி கிராமங்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அப்புறம் நகரங்களில் இருக்கக்கூடிய இந்த நகராட்சி பள்ளிக்கூடங்கள், இந்த பள்ளிக்கூடங்களில் படித்து வர்றதுதான் படிப்பு. மற்றதெல்லாம் பணத்துக்கு படிக்கிற படிப்பு. எப்போது பணத்துக்கு படிக்க ஆரம்பிக்கிறோமோ அது வியாபாரம். அது மருத்துவம் வியாபாரம், கல்வியும் வியாபாரம். இது ரெண்டும் வியாபாரமாக இருந்தனா ஒரு சமூகம் அழிஞ்சு போயிடும். ஒரு சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மருத்துவமும் கல்வியும் இலவசமாக இருக்கணும். அந்த இலவசமாக இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களை, அது இருக்கிற இடங்களை நல்லா கட்டி வளர்க்கணும். அதுக்காகத்தான் நன்கொடை கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அது நான் கொடுத்தது படிச்சுட்டு கொடுத்தேன். அது என்னோட எனக்கு இருந்த நிலையில் ஏதோ கொஞ்சம் கொடுத்தேன். ஆனால் இந்து பத்திரிகையில் ஐயாவை பற்றிய பத்திரிகை செய்தி வந்தது. அது வந்ததும் திகச்சு போனேன். ஏன்னா இவருக்கு 5வது வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. அப்படின்னா அப்ப அந்த அளவில் இவரு இவ்வளவு தூரத்துக்கு அள்ளி கோடிக்கணக்கில் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காருன்னா இவர் தான் மகான். இவர் தான் திருவள்ளுவர். இவருத்தான் நம்ம வணங்கணுமே தவிர, இனிமே நாம் தொழுகிற கோயில் நமக்கு வேணும். நம்ம ஆத்ம சாந்திக்கு போகணும், கோயில கும்பிடணும். அதெல்லாம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். அவங்கவுங்க அவங்க சமயத்தில் இருக்கக்கூடிய கோயில கும்பிடட்டும். அது நிறைய இருக்கு நம்ம கோயில்கள். அந்த கோயில் அது பாட்டு இருக்கட்டும். அதுக்கு நிறைய வருமானங்கள் வருது, அவங்க கட்டிக்கிடுவாங்க. வருமானம் இல்லாத இடம் பள்ளிக்கூடம் தான். இப்ப அந்த பள்ளிக்கூடத்தை ஆமா இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கொஞ்சம் கூட இனிமே கவலைகளை யோசிக்காம அதற்கு பணத்தை கொடுக்கணும். அதுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயர் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்தான். அவருடைய நிழல்ல நிக்க கூட எங்களுக்கு நான் தகுதி இல்லை. உண்மையை சொல்றதா இருந்தா அவர் வந்து படிக்காம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் போல கல்வியும் கற்றுக்காம நல்ல பிள்ளைகள் கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க. அவர் பிள்ளைகள் நிலைமை பாருங்க. அவங்களை படிக்க வைக்க முடியல. பாருங்க அது பெரிய காரியம். அவரை வாழ்த்தணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு ரொம்ப வசதியாக கிடைச்சது. வந்தேன், அவரை பார்த்தேன். அவர் கொடுத்த பணத்தை விட அவருடைய உள்ள ரொம்ப பெருசாக இருக்கு. அதனால் அவரை வாழ்த்தவும் வணங்கவும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் நான் ரொம்ப பெருமை கொள்றேன். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் வாழ்த்துக்கிட்டியா.